ஸோ வெல்கம் பேக் அவர் சேனல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் மாடலிங்கில் ஹோல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆல் ஹோல் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எந்த ஆப்ஜெக்டில் ஹோல் வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்கெச் வியூ, ஸோ மிட் பிளேனில் வச்சுட்டு ஒரு 400 mm அதை நான் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறேன், 200 மாற்றிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹோல் எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் பிக் பண்ணுங்கள், ஹோல் க்ரியேட் ஆகிடும். ஸோ அதிலேருந்து ரெண்டு லூஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த லூஸ் பாயிண்ட்ஸை பிக் பண்ணி பிளேனில் இல்லை ஃபேஸ் எங்கே வேணால் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் பொசிஷனிங் பண்ணுறதுக்கான டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சஸ். ஸோ இதில் வந்து எனக்கு 50 mm வேணும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 50. ஓகே, நான் ஐயோனா ரெண்டு பக்கமும் சென்ட்ரல்லேருந்து 50-50 ஆப்செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எந்த பொசிஷனுக்கு வேணாலும் ஹோலை வந்து நீங்கள் நகர்த்திக்கலாம். ஸோ ஆப்போசிட்டில் இந்த பிளேனுக்கு இந்த பக்கம் வேணும் அப்படின்னா மைனஸில் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ மைனஸில் இந்த பக்கம் வரும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக வந்து ஹோல் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரூஷன்லேயே போய் கட் கொடுத்தீங்கனாலே க்ரியேட் ஆகும். அதை தாண்டி இதில் என்ன ஸ்பெஷலாக வரும் க்ரியேட் ஆகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் ஹோல்ஸாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஸ்டாண்டர்டாக நீங்கள் இங்கே செலக்ட் பண்ண பிறகு என்ன த்ரெட், நான் இப்போ வந்து ஐஎஸ்ஓ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐஎஸ்ஓவில் மெட்ரிக் ஸ்டாண்டர்ட். ஸோ என்ன மெட்ரிக் டயால உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா M1லேருந்து M68 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. M1லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு M1.25 pitch, M1.1.25 pitch அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்து எனக்கு ஒரு M27 ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் ஒரு M13-1.5 pitch செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல் என்ன டெப்த்துக்கு உள்ளே வேணும் அப்படின்றத சொல்கிறது. ஸோ ஹோல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸோ பிளைண்டாக வேணும் ஒரு 100 mm டெப்த்துக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோல் என்ன ஹோலோட பொசிஷன் லென்த்து எது வரைக்கும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹோல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ட்ரில் பிட் என்ன ஷேப் கட் எடுக்குதோ அதே கட்டுக்கு தானே எடுக்கும். ஸோ அந்த வி ஷேப் வரைக்கும் உங்களோட டெப்த்தை ஃபெசிஃபை பண்ணுறீங்களா இல்லை அந்த ஸ்ட்ரைட் போர்ஷன் வரைக்கும் உங்களோட டெப்த்தை ஃபெசிஃபை பண்ணுறீங்களான்றது. ஸோ அந்த ஷேப் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கவுண்டர் சிங்க் அண்ட் கவுண்டர் போர் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஷேப்பில் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். கவுண்டர் போர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா போல்டு ஹெட்டு உக்காரக்கூடிய போர்ஷன். கவுண்டர் சிங்க்ன்றது வந்து போல்டோட ஹெட்டு கீழே ஏதாவது ஷேங்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஒரு டேப்பர் போர்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை போய் செட்டில் ஆகக்கூடியது. ஸோ எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 30 mm ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஒரு 20 mm கொடுத்துக்கலாம். ஃபைனலைஸ் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹோல் க்ரியேட் ஆகிடும். ஸோ க்ரியேட் ஆன ஹோலை நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா ஸோ வியூவில் போய் செக்ஷன் பண்ணி பாருங்கள், கிளியராக உங்களோட ஹோல் என்னன்னு தெரியும். ஓகேங்களா? ஜென்ரலாக நம்மளாம் ஹோல் க்ரியேட் பண்ணுறது ஒரு ஆப்ஜெக்ட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் கொடுப்போம். ஸோ த்ரோட் வேணும்னாலும் நீங்கள் த்ரோட் கொடுத்துக்கலாம். அது எப்படி கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹோலை ரைட் கிளிக் பண்ணி எடிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரோட் அப்படின்னு கொடுத்துருங்க. த்ரோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆகிடுச்சிங்களா?